தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து மக்கள் சென்னைக்கு படையெடுத்ததால் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. சனி, ஞாயிறு, விஜயதசமி, ஆயுத பூஜை என தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை வந்ததால் வெளியூர்களில் பணி செய்யும் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். விடுமுறை முடிந்த ஒரே நேரத்தில் அனைவரும் சென்னை திரும்பியதால் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிகமாக இருந்தது. நெல்லை ரயில் நிலையத்தில் முன்பதிவில்லாத பெட்டிகளில் இடம் பிடிக்க பயணிகள் முண்டியடித்து ஏறினர். பொருட்கள் வைக்கக்கூடிய இடம் மற்றும் கழிவறை அருகே அமர்ந்து பலர் பயணம் மேற்கொண்டனர். தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் வாகனங்களில் சென்னைக்கு வந்ததால் வழிநெடுகிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கூட்டேரிப்பட்டு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருவதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆமணி பேருந்து உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் வரப்பட்ட நிலையில் பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்படுகின்றன. அதிக கட்டணம் மற்றும் வெளிமாநில பதிவெண் கொண்ட 119 ஆமணி பேருந்துகள் சிறைபிடிக்கப்பட்டதை கண்டித்து ஆமணி பேருந்துகள் ஓடாது என்று தென்மாநில ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையில் உள்ள போக்குவரத்து இணை ஆணையர் அலுவலகத்தில் தென்மாநில ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் போக்குவரத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அரசு சிறைபிடித்துள்ள ஆமணி பேருந்துகள் விடுவிக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெற்றனர். ஒரு ஆர்டிஓ அவங்க வந்து 10 வண்டி பிடிக்கணும்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி பண்ணி பிளான் பண்ணி பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு. அது இனிமே நடக்காம இருக்கும், நடக்காது உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? அது வந்து நாங்க இது மாதிரி இனிமே கட்டாயப்படுத்தல, தவறுதல் இல்லாத வாங்கலாம், சிறுபிடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதன் பின்னர் வழக்கம்போல் ஆமணி பேருந்து சேவை நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் மட்டுமன்றி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவிலிருந்து விலகிய பிறகு சிறுபான்மையின தலைவர்கள் தன்னை சந்திப்பதாக கூறினார். இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் பாஜக கூட்டணி முடிவில் உறுதியாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். 2024 மட்டுமல்ல 2026 அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும். 2026 பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை, உறுதிபட சொல்கிறேன். திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னை பற்றி அவதூறு கூறியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பொய்யான அறிக்கையோ பேட்டியோ தான் கொடுக்கவில்லை என்றும் இபிஎஸ் விளக்கம் அளித்தார். ஆனால் திட்டமிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி தவறான விமர்சனம் செய்துள்ளார், இது கண்டிக்கத்தக்கது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களை திமுக கிடப்பில் போட்டது உண்மை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். திடீர் குபீர் நாட்டு பற்றாளர்களின் வரலாற்றை தேசத்தந்தை காந்தியாரின் இறுதி நாட்கள் சொல்லும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவியை மறைமுகமாக சாடியுள்ளார். மருது சகோதரர்கள் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை மக்களின் நினைவிலிருந்து அழிக்கும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டுள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ் நிலத்தின் உரிமைகளை காக்க தங்கள் உயிரையும் துச்சமென நினைத்த மான மறவர் மருது சகோதரர்களின் புகழ் ஓங்குக என்று பதிவிட்டுள்ளார். திமுக அரசு அமையும் போதெல்லாம் விடுதலை வீரர்களின் புகழ் திக்கெட்டும் போற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். நஞ்சு தோய்ந்த எண்ணங்களோடு நயமாக பேசும் திடீர் குபீர் நாட்டுப்பற்றாளர்களின் வரலாற்றை தேசத்தந்தை காந்தியாரின் இறுதி நாட்கள் சொல்லும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் இந்த கோட்ஸே கூட்டத்தை தான் மகாகவி பாரதியார் நடிப்பு சுதேசிகள் என பாடியதாக கண்டித்துள்ளார். தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக வேண்டும் என்ற ஆசையில் ஆளுநர் ஆர் என் ரவி பொய் பேசி வருவதாக திமுக பொருளாளர் டி ஆர் பாலு விமர்சித்துள்ளார். தமிழக விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக எம்பி டி ஆர் பாலு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றிய நீட் விளக்கு சட்ட முன்வடிவு உள்ளிட்ட பல மசோதாக்கள் ஆளுநர் மாளிகையில் குரட்டை விட்டுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய ஆளுநர் தன் பொறுப்பை நிறைவேற்றாமல் மக்கள் வரிப்பணத்தில் ஊர் ஊராக சுற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி அரசுக்கு எதிராகவும் மக்களின் உணர்ச்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசி வருவது அரசியல் சாசனத்திற்கு அவர் செய்யும் துரோகம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கால்டுவெல் என்ன படித்தார் என்பதை விட எத்தகைய ஆராய்ச்சி மேற்கொண்டார், அதன் விளைவு என்ன என்பதை தான் கவனிக்க வேண்டும் என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். அதாவது இதெல்லாம் புராணம் படிக்கணும், நான் அந்த அளவுக்கு படிச்சவன் இல்ல, ஏன்னா இந்த கதையெல்லாம் படிச்சு சொல்ல வேணும்ல, இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணவன், இந்த ஆய்வுல பண்ணாதான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும், நான் அதுக்கு நான் உட்பட்டவன் அல்ல. ஆரியமும் திராவிடமும் பற்றி ஆளுநர் ஆர் என் ரவி கூறியது தொடர்பான கேள்விக்கு எதிர்க்கட்சி தலைவர் அளித்த பதில்தான் இது. ஆளுநர் பேசியது பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் இபிஎஸ் கூறினார். ஆமா, அதுக்கு என்ன பண்றது, அவரை தான் கேட்கணும். அவரை கேட்கிற கேள்வி என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், அது ஆரியமா நிதானே, அது அறிஞர்கள் பார்த்து கேட்டாதான் அது சரியா தப்பான்னு தெரியும்.
ஏன்னா இது உண்மையா பொய்யா என்பதற்கு இது ஆய்வு செஞ்சா தான் தெரியும். ஏன்னா ஆய்வு செய்யாம நீங்க கேட்கிற கேள்விக்கு தவறான பதில் நான் கொடுத்துடக்கூடாது. நீட் தேர்வு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் திமுக உரிய அழுத்தம் கொடுக்காமல் கையெழுத்து இயக்கம் நடத்துவது ஏமாற்று வேலை என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். திமுகவினருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் முட்டை தருவார்கள் என்றும் தெரிவித்தார். எங்களை ஏமாற்றுவது மட்டும், எங்கள் இனத்தை அடையாளத்தை அழிச்சு, எங்கள் மொழியை அழிச்சு, எங்கள் வரலாற்றை மறைச்சு, எங்களை வீழ்த்துவதா ரெண்டு பேரும் குறிக்கலை ஒழிய ஒன்னு. தமிழ்நாட்டில் ஆரிய ஆட்சியை நடைபெற்று வந்ததாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறிய கருத்துக்கு சீமானின் எதிர்வினையே இது. விழுப்புரம் மாவட்டம் வானூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் வேண்டுமென்றே பேசி விளம்பரம் தேடுகிறார் என விமர்சித்தார். நீங்க என்ன கேட்கறீங்க, நம்ம அவரை பத்தி பேசுறோம், அதுக்காகவே சிலர் பேசுவாங்க, அதனால அவரை தவிர்த்து விட்டு போவாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பேட்டியளித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஆளுநர் அரசியல்வாதியை போன்று செயல்படக்கூடாது என்றார். கவர்னர் அரசியல்வாதி போல் செயல்படக்கூடாது. தமிழ்நாட்டில் என்றைக்குமே சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சியிலே அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வரலாறுகளை திரிக்கும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை விளம்பரப்படுத்தும் முகவராக ஆர் என் ரவி செயல்படுகிறார் என குற்றம் சாட்டினார். மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்தும் கிடைக்கவில்லையே என்று கவலை கொண்டுள்ள மகளிருக்கு 15 நாட்களுக்குள் மேல்முறையீட்டு மனுக்கள் ஆய்வு செய்யப்படும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம் அளித்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் 1,06,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தும் நிதி கிடைக்காதவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார் மானாங்காத்தான் கிராமத்தில் தனியார் நிறுவனத்துடன் அரசு இணைந்து கட்டியுள்ள வீடுகள் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மேல்முறையீட்டு விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். அது வந்து அப்பீல் பண்ணிருக்கீங்கம்மா, பொறுத்திருக்கலாம், விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, 2 நாளாக ஆகுது, பதில் வந்திருக்கு, நிறைய பேருக்கு கள ஆய்வு செய்யப்படுகிறது வந்திருக்குது, பரிசீலனை இருக்கிறதுன்னு வந்திருக்குது இல்ல, அவங்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணலாம், இன்னொரு 15 நாளைக்கு முடிச்சிருவாங்க, நேரடியா வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க உங்களை உண்மையிலே எப்படி இருக்காங்க அப்படின்றது அவ்வளவுதான். விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யும் போது சில தவறுகள் நடந்திருக்கலாம் என்றும் அது சரி செய்யப்பட்டு வருவதாகவும் கீதா ஜீவன் கூறினார். எந்த தரவுகளும் இல்லை என்று பதில் வந்தவர்களும் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கலாம் என்றும், தகுதி வாய்ந்த அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நவராத்திரி கொண்டாட்டங்களில் ராவணனின் உருவ பொம்மைகளை தீயிட்டு கொளுத்துவதை விட நாட்டை பிளவுபடுத்தும் சாதி மற்றும் பிராந்தியவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடந்த தசரா கொண்டாட்டங்களில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். அப்போது மேடையில் நடந்த ராமாயண நாடக நிகழ்ச்சியை பிரதமர் கண்டுகளித்தார். தொடர்ந்து ராவண தகனம் எனும் நிகழ்வில் ராவணனின் பிரம்மாண்ட உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, ஸ்ரீராமர் அயோத்திக்கு வருவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளதாக அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோயிலை சுட்டிக்காட்டி பேசினார். அடுத்த ராமநவமி கொண்டாட்டங்கள் அயோத்தியில் கட்டப்படும் ராமர் கோயிலில் நடைபெறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே செங்கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற விஜயதசமி கொண்டாட்டங்களில் சோனியா காந்தி கலந்து கொண்டு சிறப்பித்தார். கர்நாடக மாநிலம் மைசூரில் நடந்த தசரா கொண்டாட்டங்களில் யானை மீது தங்க அம்பாரி கொண்டு வரப்பட்டது. மைசூரு தசரா திருவிழாவில் யானைகள் ஒரு முக்கிய அங்கமாக விளங்கி வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு கொண்டாட்டங்களில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கலந்து கொண்டனர். அப்போது முன்னணி யானையின் மேல் தங்க அம்பாரி கொண்டு வரப்பட்டதை பலரும் கண்டுகளித்தனர். இந்தியா, மலேசியா உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்தோர் விசா இன்றி இலங்கை வரலாம் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகில் மிக பிரபலமான சுற்றுலா நாடுகளில் ஒன்றாக இலங்கை உள்ளது. அந்த நாட்டின் வருவாயில் பெரும் பங்கு சுற்றுலாத்துறையின் மூலமே கிடைக்கிறது. இந்த சூழலில் சுற்றுலா பயணிகளை மேலும் ஈர்க்கும் வண்ணம் புதிய அறிவிப்பை அந்நாட்டு சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியா, சீனா, ரஷ்யா, மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஜப்பான் ஆகிய நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த திட்டம் உடனடியாக செயல்பாட்டுக்கு வருவதாக
உள்ளதாகவும் அடுத்த ஆண்டு மார்ச் 31 தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் விசாவுக்காக செலவிடும் தொகையும் காத்திருக்க வேண்டிய நேரமும் மீதமாகும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கையுடன் நீண்ட நெடிய வரலாற்று தொடர்பை கொண்டுள்ள தமிழகத்திலிருந்து அந்நாட்டுக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து அண்மையில் தொடங்கப்பட்டு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இலவச விசா அறிவிப்பால் இலங்கைக்கு செல்லும் தமிழர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லியோவின் கொண்டாட்டமே குறையாத நிலை.